ஸ்ரீமதே ராமானுஜாய நம இன்று மாண்பமை சென்னை உயர்நீதிமன்றத்திலே சோழபுரம் நாரீஸ்வரர் கோவிலின் முப்பத்தஞ்சு ஏக்கர் நிலத்தை அபகரிக்க தமிழக அரசு முயற்சித்ததை எதிர்த்து நான் தொடுத்த வழக்கு விசாரணைக்கு வந்திருந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அந்த இடத்திலே எந்த விதமான கட்டுமான பணிகளும் தொடர்வதற்கு இடைக்கால தடையை விதித்திருக்கிறார்கள் நாரீஸ்வரர் கோவிலின் முப்பத்தஞ்சு ஏக்கர் நிலத்தை கலெக்டரேட் அலுவலகம் கட்டுவதற்காக இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தின் பிரிவு முப்பத்தி நாலின் கீழ் அதை கையகப்படுத்திக் கொள்கிறது நூறு கோடி மதிப்புடைய சொத்தை இரண்டு கோடிக்கும் குறைவாக அது எடுத்துக்கொள்ள பார்க்கிறது சட்டத்தின் வழிமுறைப்படி பொதுமக்களின் கருத்தை கேட்க வேண்டும் இதற்கு ஆணையர் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபது அன்று பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டத்தை கூட்டியிருந்தார் ஆனால் அதற்கு ஆறு நாட்கள் முன்பாகவே இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபது அன்று தமிழக முதல்வர் அடிக்கல் நாட்டிவிட்டார் பணிகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன இன்னும் அந்த கோவில் நிலம் கோவிலுடையதுதான் அத்துமீறி இவர்கள் பணி செய்கிறார்கள் சட்டவிரோதமான இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோள்களை என்னுடைய பிரேயர்களை கொடுத்திருந்தேன் இடைக்காலமாக அந்த இடத்திலே எந்த விதமான கட்டுமான பணிகளோ வேறு எந்த பணிகளும் நடத்தக்கூடாது என்று சொல்லியிருந்தேன் இதை கேட்ட நீதிபதிகள் இது நேற்று இன்று நடப்பதில்லை ரொம்ப நாட்களாக நடக்கின்றன ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று அரசை கேட்க இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே வாதாடிய ஸ்பெஷல் கவர்மெண்ட் லீடர் சிறப்பு அரசு வர தரப்பு வழக்கறிஞர் இந்த விவகாரம் எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திவிட்டது ஐஓப்பனர் இந்த வார்த்தையை அவர்கள் அடிக்கடி சொல்கிறார்கள் இப்பொழுது நீதிமன்றத்தில் கையும் களமாக பிடிபட்டுவிட்டு இது எங்களுக்கு ஒரு ஞானோதயத்தை கொடுத்து விட்டது இதுவரைக்கும் எங்களுக்கு இப்படின்னா நடக்கிறது தெரியாது என்பது போல இவர்கள் நீதிமன்றத்திலே வந்து நீதிமன்றத்தின் முன்பு எதையுமே தெரியாத குழந்தையை போலே பேசுவது வேடிக்கையாக எனக்கு இருந்தது வேதனையாகவும் இருந்தது ஒரு நேர்மையற்ற முறையிலே இந்த இடத்தை கையகப்படுத்திவிட்டு நன்றாக தெரிந்து அரசாணைகள் பிறப்பித்து விட்டு அது பற்றி எங்களுக்கு தெரியவே இல்லை என்று சொல்வது வியப்பாக இல்லை புரியவில்லை ஏதோ அவர்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் என்று நினைத்து கொள்ள வேண்டும் மேலும் அவர் சொன்னார் கையகப்படுத்துவதை விட்டுவிட்டு நாங்கள் இதை குத்தகைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று தீர்மானித்திருக்கிறோம் அதற்கான பரிந்துரைகளை அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அரசு பரிசீலித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார் ஆனால் அரசாணையை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை அரசாணையை ரத்து செய்து விட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை இந்த கோவிலுடைய புஞ்சை நிலத்திலே கட்டடங்கள் கட்டக்கூடாது அருகிலேயே பன்னெண்டு ஹெக்டேர்கள் அரசு புறம்போக்கு இருக்கும்போது அங்கே கட்டாமல் கோவில் நிலத்தில் இவர்கள் எதற்கு கட்டுகிறார்கள் என்று நான் சொன்னேன் அதற்கு நீதிபதிகளும் இது கோவிலுக்கு நல்லது நன்மை பயக்கும் என்றால் அதை செய்யலாமே என்று கேட்க அதற்கு நான் சொன்னேன் கோவில் இடிந்து பிளந்து உடைந்திருக்கிறது இந்த கோவில் இன்னும் இப்படியே விட்டால் இந்த கோவில் இருந்த இடமே இருக்காது இந்த இந்த கோவிலுடைய நிலம் இது என்பது கூட மறந்து விடுவோம் இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த கோவில்கள் இருக்கின்றன இந்த கோவிலின் நலனுக்கு அக்கறை என்றால் இவர்கள் இப்படி செய்திருக்க மாட்டார்கள் இத்தனை நாள் கரம்பமாக விட்டேன் என்று சொல்பவர்கள் பக்கத்திலேயே அருகிலேயே ஒரு நதி ஓடுகின்றது அதை வைத்து இங்கே விவசாயம் செய்வதை விட்டுவிட்டு அந்த இடத்தை இவர்கள் எடுத்துக்கொள்வது ஏற்றுக்கொள்ள முடியாது குத்தகைக்கும் இவர்கள் எடுத்துக்கொள்ள முடியாது சட்டத்தின்படி ஐந்து வருடத்திற்கு உட்பட்டு தான் குத்தகை கொடுக்க முடியும் ஐந்து வருடங்கள் இவர்கள் குத்தகை எடுத்துக்கொண்டு கொண்டு கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு கட்டடங்களை கட்டிவிட்டு இவர்கள் நிரந்தரமாக அந்த இடத்தை எடுத்துக்கொள்ள நினைப்பது சரியல்ல என்று நான் நீதிமன்றத்திற்கு அழுத்தமாக தெரிவித்தேன் நீதிபதிகள் தீர விசாரித்த பின்பு இப்பொழுது அங்கே பணி நடைபெற்று கொண்டிருக்கிறதா என்று அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் கேட்க அவர் எதுவுமே நடக்கவில்லை என்று சொன்னார் அதற்கு நான் சொன்னேன் நான் நேரே சென்று பார்த்துவிட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னேன் அதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் இல்லை அங்கே சின்னதாக டெம்பரரியாக ஷெட்டு போட்டிருக்கோம் என்று சொன்னார் நான் சொன்னேன் அங்கே சைட் ஆஃபீஸே வந்துவிட்டது இராட்சச இயந்திரங்களைக் கொண்டு அவர்கள் அங்கே பணிகளை விட்டார்கள் பைல் ஃபவுண்டேஷன் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடம் இப்படியே போக போயினால் இது கோவிலுடைய நிலம் பரிதாபமாக விட போகும் நிலைமையிலிருக்கும் கோவிலையும் யாரும் பார்த்து கொள்ளப் போவதில்லை நிலத்தை மட்டும் அபகரித்து விடு விடப் போகிறார்கள் இவர்கள் இதை பர்மனெண்ட்டாக இதை எடுத்துக்கொள்வதற்கான இந்த வழியை இவர்கள் தந்திரத்தை உபயோகிக்கிறார்கள் என்று நான் நீதிமன்றத்தில் சொன்னேன் அதை கேட்டு நீதிபதிகள் இப்பொழுது நடைபெறும் அத்தனை வேலைகளையும் கிடப்பில் போட வேண்டும் என்று உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்கை டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்தி வைத்தார்கள் அதற்குள் அரசு தரப்பில் அவர்களுடைய எதிர்த்தரப்பு வாதங்களை ஒரு பிரமாண பத்திரமாக அவர்கள் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும் வீர சோழபுரத்திலே அங்கிருக்கும் சிவன் கோவிலுக்கு சொந்தமான நாற்பது ஏக்கர் நிலத்திலே முப்பத்தைந்து ஏக்கர் நிலத்தை அரசு முறைகேடாக எடுத்துக்கொள்வதை எதிர்த்து விட்டோம் அதோடு நாம் திருப்திப்பட்டு விட முடியாது இது இன்னும் பாதி கூட தாண்டவில்லை பாதி கிணறு தாண்டியவனின் கதி என்ன என்று நமக்கு தெரியும் இன்னும் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் இதற்கு அதற்குள்ளே நாம் சந்தோஷப்பட்டு விட்டு மற்ற கோவில்களின் சொத்துக்களையும் இருக்கும் சொத்துக்களையும் விட்டுவிடக்கூடாது அபகரித்த சொத்துக்களை மீட்பதற்காக ஒரு சிலர் தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதை செய்யட்டும் இருக்கும் நிலங்களை தக்க வைத்துக்கொள்ள நாலரை லட்சம் ஏக்கர்கள் கோவிலுடைய நிலங்கள் இருக்கின்றன இதை தக்க வைத்துக்கொள்ள நாலரை லட்சம் ஏக்கர் நிலத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு நாம் அனைவரும் நம் கடமையை ஆற்ற வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விரைவிலே அது பற்றி ஒரு காணொளியும் கொடுக்கிறேன் அனைவரும் அவரவர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் கோவில்களுக்கு தகவல் உரிமைச் சட்டத்தின்படி அந்த கோவிலின் மொத்த விவரங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆவல் தனிமரம் தோப்பாகாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நான் புரிந்து கொண்டுள்ளேன் ஊர்கூடித்தான் தேரிழக்க முடியும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கடமையை ஆற்ற வேண்டிய தருணம் இது யாரையும் எந்த விதமான தியாகத்தையும் செய்யச் சொல்லவில்லை ஒரு நாள் ஒரு பத்து பதினைந்து நிமிடம் நம் கோவிலுக்காக தியானத்தை செய்ய சொல்கிறேன் தியானத்தை செய்து கோவிலுக்கு என்ன சரி என்பதை நாம் ஆராய்ந்து அந்த பெருமானுக்கு நாம் அடியவனாக எது சரி என்று பார்த்து செய்ய வேண்டியது நம்முடைய கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடம்பவனேஸ்வரர் கோவிலாகட்டும் வீரசோழபுரம் கோவிலாக இருக்கட்டும் ஸ்ரீரங்கநாத சுவாமி கோவிலாக இருக்கட்டும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கட்டும் எந்த கோவிலாக இருக்கட்டும்ங்க இந்த கோவிலிலே நாம் கோவிலுக்கு சென்று பகவானை தரிசித்து விட்டு வந்துவிட்டால் போதும் என்ற மனப்பான்மையை விட்டு இங்கே நிர்வாகம் என்ற பெயரிலே இவர்கள் செய்யும் நிர்வாகம் நிர்வாகம் தானா என்பதை நாம் வெளியிலிருந்து கண்காணிக்க வேண்டிய நேரம் இது இதற்கு எந்த தடையும் இல்லை ஷேடோ அட்மினிஸ்ட்ரேஷன் என்பது இதற்கு பெயர் நிர்வாகத்திற்கு நிழலாக இருந்து நாம் வெளியிலிருந்து இந்த கோவிலை நிர்வாகம் செய்ய முடியும் ஒவ்வொரு கோவிலுக்கும் அரங்காவர்களை நியமிக்க வேண்டும் அறங்காவலர்கள் மாதா மாதம் கூடி கோவிலுக்கு எது சரி என்பதை குறித்து தீர்மானங்கள் ஏற்ற வேண்டும் இந்த தீர்மானத்தை மக்கள் அனைவருக்கும் தெரியும்படி இணையதளத்திலும் அறிவிப்பு பலகைகளிலும் பதிவிட வேண்டும் அந்த தீர்மானங்களுக்கு ஆலோசனைகளையோ ஆட்சேபணங்களையோ நாம் தெரிவிக்க ஒரு வழி பிறக்க வேண்டும் இவையெல்லாம் சட்டத்தில் நமக்கு ஏற்கனவே கொடுத்த ஒன்று இதை நாம் செய்யாததால்தான் இந்து சமய அறநிலையத்துறை என்கிற இந்த துறை தலைவிரித்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சோழபுரம் இடம் தற்காலிகமாக நீதிமன்றத்தின் உதவியோடு நிறுத்தப்பட்டுள்ளது நீதிமன்றத்தை சரியாக நாடினால் சரியான பலன் நமக்கு கிட்டும் என்பது இதன் மூலம் தெரிகிறது என்னால் செய்ய முடியும் என்றால் உங்களாலும் செய்ய முடியும் யாராலையும் செய்ய முடியும் இதற்கு சிரத்தை மட்டுமே தேவை உழைப்பும் தேவை படிக்கவும் வேண்டும் செயல்படவும் வேண்டும் பெருமான் இருக்கிறான் நம்மை காக்க என்கிற நம்பிக்கை மிகவும் முக்கியம் அவனன்றி ஒரு அணுவும் அசையாது என்று வாய்க்கிழிய பேசினால் மட்டும் போராது அதை உணர்ந்து அவன் நம்மை வழிநடத்துகிறான் என்பதை புரிந்து கொண்டு அவனுக்கு செய்ய வேண்டிய செயல்களை கைங்கரியங்களை நாம் இடைவிடாமல் செய்து கொண்டே இருப்போம் உங்களுடைய பின்னூட்டத்தில் உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் ஸ்ரீமதி ராமானுஜாயனபா